வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு எதாவது எளிமையாக எனக்கு ஒரு கோயில் கொடுங்க, சும்மா நிறையா கோயிலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எனக்கு துன்பம், நிறையா பிரச்சனைகள் வந்துருச்சா? சூப்பர். எனக்கு லைக் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. நான் சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க. நானெலாம் அப்படி தான், என்னோடய குருமார்கள் என்ன சொல்லுவோம் நோட் போட்டு எழுதிடுவேன், அதை ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா? ஃபாலோ பண்ணி பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். சரிங்களா? சரி. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நிஜமா எனக்கு கால் வலிக்குது, நிக்கவே முடியல, ரொம்ப கால் வலிக்குது. ஆனாலும் என்னன்னா, வந்துட்டோம், நம்மனால முடிஞ்சது கொடுப்போம். அடுத்த தீபாவளியிலேருந்து இப்போ யார் யார் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சு மனசார எனக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம், நேரில் சொல்ல வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம், மனசில் ஐயோ இந்த அம்மா சொன்னாங்க, இந்த அம்மா சொன்னதை நான் பயன்படுத்தினேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசார எனக்கு நன்றி சொன்னீங்கன்னா போதும். சரிங்களா? அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்காக தான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை எனக்கு ரொம்ப துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, இதுலேருந்து நான் வந்து தப்பிக்கணும், அதுக்கு நான் எந்த கோயிலுக்கு போனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பார்க்கலாங்க. 27 நட்சத்திரத்துக்கு, சரிங்களா? இது வந்து வெளியே சொல்லாத கோயில்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நான் சொல்கிற கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தன்னை, அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில். சரிங்களா? ஏன்னா வெளியெல்லாம் வேறு வேறு கோயில் சொல்லியிருப்பாங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தசாபுத்தி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தசாபுத்திக்கு இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கோயில் போகுது, இந்த தசாபுத்தியில் இந்த நட்சத்திரம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த இப்போ ஒருத்தங்க வந்து சனி தசை நடக்குது, பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தில் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாம். சரிங்களா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும், அதை தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம், சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய கோயில் சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு. சரிங்களா? மெதுவாக சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வீடியோ கேட்டு அப்புறமேல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம், எங்கே போகணும் அப்படின்னா திருவலங்காடில் காளி, அவங்கள போய் பரணி நட்சத்திரக்காரங்க கும்பிட்டு வரணும், அரக்கோணம் பக்கத்தில் இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகநாதர் கோயில், அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்தது ரோகிணி நட்சத்திரம், அவங்க வந்து போக வேண்டிய கோயில் வந்து திருநாகேஸ்வரம், திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க, திருநாகேஸ்வரத்தில் போய் நாகநாத சுவாமிகள், அவங்கள போய் இந்த, ஏன்னா ரோகிணிங்கிறது சர்ப்பம், ஆண் சர்ப்பம், ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சர்ப்பம் வந்து என்ன பண்ணோம், அதோட இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அதுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இப்போ எங்கே தான் சுத்தினாலுமே என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம், ஹாப்பி, நிம்மதியாக உட்காந்துக்கலாம், எங்கள் அம்மா எப்படியே சாப்பாடு செஞ்சு கொடுத்துரும், பார்த்துக்கும், பிடிச்சதுங்களா? அப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த 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 இடத்துக்கு போனால் அந்த ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன். சரிங்களா? அதுக்கடுத்தது மிருகசீட நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரத்துக்கு கதிராமங்கலம், கும்பகோணம் பக்கத்தில் கதிராமங்கலம் வனதுர்கை, ஓகேங்களா? வனதுர்கை போய் வழிபட்டுட்டு வாங்க. அடுத்து திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரம் சனீஸ்வரன், சனீஸ்வரர், சனி பகவான் திருக்கொல்லிக்காடு, அதாவது திருவாரூரில் இருந்து திருத்துறை பூண்டி சாலையில் இருக்கிற அங்கே வந்து இந்த சனீஸ்வர பகவான் போய் கும்பிட்டு வாங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அப்படின்னா அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும், நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க, அவங்களாம் இந்த கோயிலுக்கு தயவுசெய்து போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். சரிங்களா? அதுக்கடுத்தது புனர்பூச நட்சத்திரம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சரிங்களா? அதை கும்பிட்டு வாங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து பூச நட்சத்திரம் குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வர பகவான், பூசம்னா யாருங்க, சனி பகவான் இல்லைங்களா? அப்போது குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் பூச நட்சத்திரக்காரங்க கும்பிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும்,
இப்போ ஒரு சனி தசை நடக்குது, போய் கும்பிட்டு வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது குச்சனூருங்கிறது தேனி பக்கத்தால் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்யமும் ஆயில்ய நட்சத்திரம் இவங்க வந்து யாரை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் திருப்பரங்குன்றம் பக்கத்தில், மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் சனீஸ்வர அங்கே இருக்கிற சனீஸ்வரர் கும்பிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்தது மக நட்சத்திரம், சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியை கும்பிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம், ராகு பகவான், பூர நட்சத்திரக்காரங்க ராகு பகவான் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற திருமணஞ்சேரி, சரிங்களா, மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் பக்கத்தில் இந்த போய் ராகு பகவானை கும்பிட்டுவாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் மாற்றங்கள் வருங்க, நீங்கள் போயிட்டு வரும்போதே மனம் தெளிவாயிரும், சரிங்களா? உங்களுக்கு யாராவது உங்களுக்கு கால் பண்ணி பாப்பான் பிரச்சனைகளை பார்த்துக்கலாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களை, சரிங்களா? அடுத்தது உத்தர நட்சத்திரம், மூலனூர் தாராபுரம், தாராபுரத்துலேருந்து கரூர் போகிற வழியில் வஞ்சி அம்மன், அந்த அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது அஸ்த நட்சத்திரம், திருவாரூரில் இருக்கிற ராஜதுர்கை, ராஜதுர்கை. அடுத்தது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாரூரில் இருக்கிற ராஜதுர்கை. ஓகேங்களா? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனீஸ்வர பகவான் திருவானைக்காவலில் இருக்காங்க, அங்கே போய் கும்பிட்டு வாங்க. விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல சனீஸ்வரரை போய் கும்பிட்டுவாங்க. சனி பகவான் நம்ம வீட்டு பக்கத்தால் தான் இருக்கிறாங்க, நவகிரகத்தில் இருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம், திருவடைமருதூர் அங்கே இருக்கிற அம்மனை போய் வழிபட்டுட்டு வரணும், சரிங்களா? அடுத்தது கேட்டை, அங்காள பரமேஸ்வரி, பல்லடத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரியை வழிபடணும். ஓகேங்களா? பல்லடங்கிற ஊர் இல்லைங்க. அடுத்தது மூல நட்சத்திரம், மதுரையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஓகேங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரம், தட்சிணாமூர்த்தி திருநாவலூர் பன்ருட்டி அருகில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கும்பிடணும், சரிங்களா? அடுத்து உத்தராட நட்சத்திரம், துர்கை தட்சிணாமூர்த்தி தருமபுரம், அதாவதுங்க திருநள்ளாறிலிருந்து தருமபுரம் 2 கிலோமீட்டருங்க, அங்கே போய் என்ன பண்ணணும், துர்கையும் தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு வரணும். யாருங்க? உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்தது திருவோண நட்சத்திரம், திண்டுக்கல் பக்கத்தால் கன்னிவாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து தெத்துப்பட்டி அங்கே ராஜகாளி அம்மன். ஓகேங்களா? அடுத்தது அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம், அங்கே கொடுமுடி பக்கத்தால் கரூர் டு ஈரோடு அந்த ரோட்டில் வந்து வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வரர், சனி பகவான் அங்கே போய் கும்பிட்டு வாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா, இது நான் அப்புறமே சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைக்கு நான் சொல்கிறேன். சதய நட்சத்திரம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபட்டுட்டு வாங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம், காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதிசேஷன் வழிபாடு, சரிங்களா? அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டரில் திருவையாறு, அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபடணும், சனீஸ்வரர் வழிபடணும். யார்? உத்திரட்டாதி. ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலனா கம்முன்னு கிளம்பிடுங்க, போயிட்டு வாங்க, ஒரு விமோச்சனம் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது எந்த மூலையில் இருந்தாலுங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு எங்கே போனால் நம்மளோட பிரச்சனைக்கு பித்தம் தெளியும், எங்கே போனால் பிரச்சனை தீரும் அப்படின்னா, நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க, பிரச்சனை தீரும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்து ரேவதி நட்சத்திரம், தட்சிணாமூர்த்தி அதாவது சிதம்பரத்துலேருந்து 28 கிலோமீட்டருங்க, ஓமாம் புலியூர் அப்படிங்கிற ஊரில் தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வரணும். இந்த 27 நட்சத்திரங்களும் நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாபா விமோசனம் கண்டிப்பாக உண்டு, உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நிறைய இருக்கு, இது ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஓகேங்களா?